அவனுக்கும் அவனும் பிரச்சனை இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. தானா என்கிற பகுதிக்கு தான் நம்ம தாட் அப்படின்னு சொல்றோம். எதிரிக்கு கூட இப்படி ஒரு நோய் வரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா இவ்வளவு தூரம் அவங்களை ஆட்சி படைக்குதுன்னா அது என்ன காரணம்? அவனை அழிக்கிறதுக்கான அத்தனை ஆயுதமும் அவன் உள்ளங்கையில் இருக்கு. உள்ளதான் பிரச்சனை, நம்ம ஹேண்டில் பண்ணது கிளியரா தெரிஞ்சுக்கணும். செக்ஸை பத்தி தவறான மனதில் நினைச்சிட்டு இருக்கிற அணுகுமுறை. டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு உலகத்துல பல பேர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பின்னாடி நம்ம வந்து பார்க்குறப்ப பல்வேறு ரீசன்ஸ் இருக்குது, பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார ஓட்டம், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் அதுக்கு வந்து காரணமாக இருக்கலாம். அதையும் தாண்டி நம்ம வந்து போய் பார்க்குறப்ப இன்றைக்கி ஒருத்தருடைய பிரச்சனையை வந்து காது கொடுத்து கேட்குறதுக்கோ இல்லை அதை பற்றி அதுக்கான குரலை கொடுக்கறதுக்கோ நபர்கள் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்படி பிறருடைய கஷ்டங்களையும் பிறருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய இல்லை கேட்கக்கூடிய நபர்களுக்காகத்தான் இந்த உலகம் ஏங்கி கிடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல் பிறருடைய கஷ்டங்களை ஆன்மீக ரீதியாகவோ இல்லை இன்னும் பல கோணங்களில் அதை வந்து கையாண்டு அதற்கு ஒரு தீர்வை கொடுக்கறதுக்காக முன்னெடுப்புகள் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பகவத் மிஷனிலிருந்து ஆனந்த் அவர்களும் சரவணன் அவர்களும் நம்மோடு இணைந்துள்ளார்கள். அவரோட பேசுறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது இந்த பகவத் மிஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய அமைப்புகள் இருக்காங்க, தன்னலம் சார்ந்து ஒரு நிறைய விஷயங்கள் மக்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு தன்னலம் கருதாது வந்து நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நிறைய அமைப்புகள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் இயங்குறீங்க, அதனால் இந்த சொசைட்டியில் பகவத் மிஷன் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்ன? அதாவது பகவத் மிஷன் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே மனசில் டென்ஷன் எமோஷன் இது இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே ஒரு எல்கேஜி படிக்கிற பையனுக்கு கூட மனசில் டென்ஷன் இருக்குதுங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாருமே காலையிலிருந்து இரவு வரை மனசை பயன்படுத்தி தான் நம்முடைய அத்தனை கடமைகளையும் நம்மளால் செய்கிறோம். ஆனால் அந்த மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு நுட்பம் தெரியாமல் தான் கஷ்டப்படுறோம். இப்போ ஒரு மிக்சி இருந்தால் கூட அதுக்கான மேனுவல் இருக்குது, ஆனால் மனசு எப்படி செயல்படுதுங்கிறதுக்கு இதுவரையிலும் யாரும் சரியான மேனுவலை தரவே இல்லை. பகவத் ஐயா அப்படிங்கிற ஒரு வாழும் ஞானி தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் திருச்செந்தூரை சேர்ந்தவர், அவர் வந்து ஒரு அட்வொகேட். அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி காலையிலேருந்து இரவுல நம்ம செய்கிற அத்தனை செயல்களையும் மனசை எப்படி பயன்படுத்தணும், மனசுக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லை அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நுட்பத்தை கற்றுத்தராங்க. அப்படி நீங்கள் அந்த விஷயத்தை கையாளும் போது உங்களுடைய செயல்களை நேர்த்தியாக திறம்பட செய்ய முடிகிறது. செயல்கள் மட்டும்தான் இந்த உலகில் அங்கீகரிக்கப்படும். அதனால் செயல் நேர்த்தி, செயல் ஒழுக்கம், அதுக்கு ஆன மொத்த வித்தாகத்தான் பகவத் மிஷன் செயல்பட்டுருக்குது. தனி மனித மாற்றம் தான் சமுதாய மாற்றம். அதனால் அந்த சமுதாய மாற்றத்துக்கு ஆதாரமான தனி மனித மாற்றத்திற்கு விதையை தான் பகவத் மிஷன் விதைத்து கொண்டிருக்கிறது. இதுதான் பகவத் மிஷனுடைய நோக்கம். இப்போ இந்த மனசு சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம அன்றாடம் வந்து இப்போ ஊடகத்திலிருந்து பார்க்குறப்ப நம்மளும் நிறைய மனநல மருத்துவர்களை எல்லாம் போய் சந்திக்கிறோம். ரீசெண்டாக சிட்டியில் ஒரு மிகப்பெரிய மனநல மருத்துவர், அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிளினிக்கு சிட்டிக்குள்ளாடியே இருக்குது. ஒரு நாள் அவங்கள சந்திக்கிறதுக்காக ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருக்கேன். போயிருக்கப்ப எனக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஃபைல்ஸ், அந்த கேஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இருக்குது. என்ன மேம் சிட்டியில் இவ்வளவு பேருக்கு பிரச்சனையா, இவ்வளவு பேருக்கு வந்து அதுவும் சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்ட வர்ற அளவுக்கு மன ரீதியான பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். தம்பி இது கம்மி, நான் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 40 ஷீட் இருக்குன்னா இதில் 30 பேர்கிட்ட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் தான், 30 பேர்கிட்ட அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் இஷ்யூஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இதை இப்படி தான் போயிட்டுருக்கு தம்பி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கல்ச்சர் எனக்கு வந்து புதுசு, நம்ம கிராமத்தில் படித்து வளர்ந்து வந்ததுனால நமக்கு இது ஒரு புதுசாக இருக்குது. இன்றைக்கி கிராமங்கள்லேயே இது நடக்குது. இன்றைக்கி த்ரோஅவுட்டு தமிழ்நாடு இல்லை, த்ரோஅவுட் இந்தியாவில், த்ரோஅவுட் வேர்ல்டு வந்து இன்றைக்கி மனம் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதே நேரத்தில் இதுக்கு பகவத் மிஷன் முன்வைக்கக்கூடிய காமனான தீர்வு, நீங்கள் தனித்தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பட் முதல்ல ஒரு காமனான தீர்வுன்னு எதை சொல்லுவீங்க? அதாவது இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுக்கு
மற்றவர்களை நிர்வாகம் பண்ணுறது பிரச்சனையாக இருக்கிறது கூட ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம். தன்னுடைய ஒய்ஃபு, மகன், தாய் தந்தையர், நண்பர்களை கையாளுறது கூட கஷ்டம் இருக்கலாம். அந்த பிரச்சனையோட விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவனுக்கும் அவனும் பிரச்சனை இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. தன்னோடு தான் முரண்பட்டு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறது மனித குலம். இவ்வளோ நாள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. அவனுக்கு பிரச்சனை அவனே தான், நீ சரியில்லைன்னு அவன் மனசுலேருந்தே அவனை வந்து சொல்லுது. இதுக்கு பேர் தான் மனநோய். இதை சிம்பிளாக சொல்கிறேன், அவனை வந்து அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா அதுக்கு பேர் மனநோய். அவனை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னா அவன் ஃப்ரீயாக இருக்கிறான்னு அர்த்தம். அவனை அவனால் ஏற்றுக்க முடிஞ்சதுன்னா அவன் நல்லா இருக்கிறான். அவனை அவன் எதுக்க தொடங்கினான்னா அவன் மனநோயாளியாக மாறுகிறான். இவ்வளோ தான் விஷயம். இது வந்து ஃபாரினில் பழசு நிறையா இருந்தது. இப்போ வந்து நாம் வந்து வேர்ல்டு வைஸ் விரிஞ்சிட்டதுனால இந்தியாவிலையுமே இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். முதல்ல நம்மளை நாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் தான் என்ன நான் ஏற்றுக்குள்ள தொடங்கினா என்னுடைய ஒய்ஃபை ஏற்றுக்கலாம், பையனை ஏற்றுக்கலாம், யாரை கூட ஏற்றுக்கலாம் என்னால். அதனால் முதலில் நான் என்னை நான் ஏற்றுக்கொள்ளும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன். இதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் மீதிக்கான வேலையை ஆரம்பிக்குது. இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இன்றைக்கி நீங்கள் சொல்லணும்னா ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், பைப்போலார் டிசீஸ்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஆங்ஸிட்டி, மென்டல் டிப்ரெஷன், நீங்கள் வந்து மனித குலம் சந்திச்சிருக்கிற மிகப்பெரிய கொடிய நோய் மனநோய். எதிரிக்கு கூட இப்படி ஒரு நோய் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அது மனநோய் தான். அந்த மாதிரி ஒரு டிசீஸுக்கு உலகத்தில் இதுவரையிலும் நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நானும் வந்து ஃபார்மசி, பி ஃபார்மசி படிச்சிருக்கிறேன் 5 ஆண்டுகள். எல்லா மருந்துகளும் ஒரு தற்காலிகமான தூக்கத்தையும் ஒரு மனத்தளர்வையும் தருகிறதோ தவிர நிரந்தரமான தீர்வை ஒரு மருந்தும் அளிக்கவில்லை என்பது எல்லா சைக்காலஜிக்கல் டாக்டர்களுக்குமே தெரியும். ஆனால் அவங்களுக்கு அதை தாண்டி தீர்வை சிந்திக்கிறதுக்கான வழி இல்லை. இதுதான் வந்து எல்லா சைக்காலஜிக்கல் பாடத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடம். இதிலிருந்து விடையை தான் ஞானி ஸ்ரீ பகவத் ஐயா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மன இயக்கத்துக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுக்கிற போது அதில் வந்து எந்த தேக்கமும் இல்லாமல் ஓடி மறையும் ஒரு ஆறை போன்று எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் ஓடி மறைகின்றன. அப்போ வந்து எதுலேயுமே தேக்கம் இல்லை அப்படின்னா எல்லாமே ஃப்ளோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற இதில் எல்லாமே தோன்றி மறையக்கூடிய தன்மைக்கு ஆகிடுது. அப்போ எதுவுமே அங்கே வந்து தேக்கம் ஏன் இல்லை, ஃப்ரீ ஃப்ளோவாக இருந்ததுன்னா எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். அந்த கலையை கற்றுத்தர்றது தான் நம்ம வந்து புரிதல், ஞானம் அப்படிங்கிற படிப்படியில் சொல்கிறோம். சைக்காலஜிக்கலாக சொல்லணும்னா புரிதல், மனதை பற்றிய இயக்கத்தை புரிந்து கொள்ளுதல் தான் புரிதல் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம். என்னுடைய அடுத்த கேள்வி ஆனந்த் சாருக்கு. நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷ்னலாக இருந்தீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னீங்க. ஒரு ஐடி ப்ரொஃபஷ்னலாக வந்து நிறைய இன்றைக்கி யாரை கேட்டாலும் ஐடி அப்படின்னாலே ஒர்க் ப்ரெஷரு, டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஓவரால் ஒன் லைனில் வந்து அவங்க சொல்கிறதா இருந்தால் அப்படி சொல்லலாம். நீங்கள் பேங்க் ப்ரொஃபஷன், ஐடி ப்ரொஃபஷன், இந்த ரெண்டையும் நம்ம வந்து எடுத்து பேசுவோம். இப்போ பேங்க் ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சீனியர் ஹெட்டெல்லாம் வந்து ஒரு பெரிய பேங்க்குடைய ஜிஎம் ரேஞ்சுக்கு இருந்தவர் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கிறப்ப தவறிட்டார், சடன் அட்டாக் அப்படின்னு கேள்விப்படுறோம். அதுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒர்க்லோடு அப்படிங்கிறாங்க. ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வந்து வருது, இந்த மனச்சிக்கல்கள்லாம் வந்துருக்கு. அதிலிருந்து நீங்கள் இந்த பகவத் மிஷனுக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ப்ராக்டிக்கலாக களத்தில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? இப்போ பார்த்தீங்கன்னா நானே ஐடியில் தான் இருந்தேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 28-28 வருஷமாக ஐடி கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கும் நிறைய ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கொலீக்ஸ் கிட்டலாம் பேசும்போதுலாம் நிறைய ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், இப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் இருந்துகிட்ருக்கும். ஸோ நம்ம பகவத் மிஷனில் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மனசை எப்படி டீல் பண்ணோம் ஃபஸ்ட். இப்போ வந்து நம்ம வெளியே வேலையில வச்சுக்கோங்களேன், இப்போ ஐடியில் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னா கூட நான் வந்து மற்றவங்ககிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், இல்லை மற்றவங்க ஹெல்ப் கூட வாங்கிக்கலாம், அந்த மாதிரி யாராவது பண்ணிட முடியல. வேணா ஆனால் இப்போ மனசு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் சொன்னாலும், நம்ம என்ன தான் அட்வைஸ் யாராவது ஒருத்தர் கொடுத்தாலும், யார்கிட்டயோ பெரியவங்ககிட்ட அட்வைஸ் வாங்கினாலும், இல்லை ஒரு குருவுக்கிட்ட போய் ஞானிக்கிட்ட போய் நம்ம கேட்டுட்டாலும், ஃபைனலாக நம்மளுக்குள்ளே வர பயம், நம்மளுக்குள்ளே வர பதட்டம், ப்ரெஷர் எல்லாமே நம்ம மட்டும்தான் டீல் பண்ணி ஆகணும். யாரும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது வெளியிலேருந்து. வேற வெளியில் ஒரு வேலைக்கு யார் வேணால் ஹெல்ப் பண்ணிடலாம். ஸோ இதை கம்பேர், வெளியில் இருக்கிற வேலையை கம்பேர் பண்ணும்போது இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை.
நமக்கு இவர் சொன்னார் இல்லையா, நமக்கு நாமே போராடுறது தான் ஃபஸ்ட்டு, நம்ம அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு தீர்வு காணணும். ஏன்னா நமக்கு நாமே போராடுறதுக்கு சொல்யூஷனே தெரியாது நம்மளுக்கு. அப்போ என்ன பிரச்சனைனா, அந்த மனசு எப்படி வேலை செய்யுது, மனசோட அதோட நுட்பம். இப்போ ஒரு கார் ஓட்டுறதுக்கு தெரிஞ்சுன்னா அது தெரிஞ்சிட்டா தான் கரெக்டாக நான் ஓட்ட முடியும். இல்லை மிக்சி டிவினா அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியணும். ஸோ அதே மாதிரி மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்ற அப்படின்ற நுட்பம் தான் நீங்கள் கற்றுக்குறோம். இது சொன்ன மாதிரி மனசில் வந்து ரெண்டு பகுதி, ரெண்டு இயக்கமாக இயங்கிட்டு இருக்குது. ஒன்று தானாக இயங்குகிற பகுதி இருக்குது, இன்னொன்று நம்மளாக இயக்கிற பகுதி. தானாக இயங்குகிற பகுதிக்கு தான் நம்ம தாட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எண்ணம், உணர்வு, என்ன வேணால், தாட்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இதெல்லாம் வந்து தானாக இயங்கி தானாக வந்துட்டுருக்கோ. அதை நான் அங்கே நம்மளுக்கு வேலை இல்லை. தானாக வர விஷயங்கள்லாம் தானாக முடிஞ்சு போகிற விஷயங்கள், தானாக தோன்றி தானாக மறையிற விஷயங்கள். அங்கே நம்ம கை வச்சு நான் ஏதோ சரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அது ஒன்றுமே பண்ணாமல் விட்டால் சிம்பிளாக தானாக எப்படி தானாக வந்ததோ தானாக மறையிற மாதிரி தான் இருக்குது. இயற்கையாகவே அப்படி தான் இருக்குது. இது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம வெளியில் புற உலகத்தில் வந்து ஏதோ ஒன்று, இப்போ ஒரு பைக் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை சரி செஞ்சால் தான் ரிப்பேர் ஆகும், சும்மா விட்டால் ரிப்பேர் ஆகாது இல்லையா. நம்ம அதே கான்செப்டை, அதே லாஜிக்கை வந்து நம்ம மனசுக்குள்ளேயும் கோபம் வந்துச்சு, பயம் வந்துச்சுன்னா உடனே பயத்தை நான் ஏதோ சரி பண்ணும் போல இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம அதே லாஜிக்கை உள்ளே திருப்பிடுறோம். அது நம்ம அறியாமை தான். ஸோ அதை கரெக்டாக அந்த மாதிரி பண்ணுறது தப்பு. நம்ம அந்த நான் ஏதோ சரி பண்ணுவேன் நினச்சி பண்ணுறது தான் பிரச்சனையை இன்னும் பெருசாகுது, பிரச்சனை இன்னும் பூதாகரமாக ஆகிடுது. சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கே அதுதான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மனசில் தானாக வர விஷயங்களில் நம்ம கை வைக்கவே தேவையில்லை. அங்கே நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை. நம்ம வேலை இல்லாமல் வெளியில் எப்படி நல்லா செய்யலாம், ஐடி ஃபீல்ட்னா ஐடியில் எப்படி கற்றுக்கலாம், ஒரு சாஃப்ட்வேர் எப்படி பண்ணால் அங்கே எப்படி கற்றுக்கலாம், அதுக்கு என்ன ட்ரைனிங் எடுத்துக்கலாம். பிரச்சனை என்னென்னா, நம்மளுக்கு வந்து நம்மளோட 80% ஃபோக்கஸ், நம்ம எனர்ஜி, அட்டென்ஷன் எல்லாமே இங்கே போயிடுது. நம்மளுக்கு வர பயம் பதட்டத்தை சமாளிக்கிறதுக்கே நம்மளுக்கு முடியல. மிச்சம் இருக்கிற 20% எனர்ஜி தான் வந்து வெளியில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இது இந்த பதட்டத்திலே இருக்கும்போது அதை சரியாக கூட ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு இதை பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம்னா, நம்மளுடைய 100% எனர்ஜி, 100% அட்டென்ஷன் வந்து வெளியில் எப்படி இப்படிலாம் பண்ணலான்ட்டு நம்மளுக்கே நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ அப்படி பண்ணும்போது தான், நான் ரொம்ப நாளாக நிறைய ஆன்மீகம் அமைப்புகள்லாம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இவரோட ஐயாவோட புக்கை படிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ படித்து நிறைய டவுட்ஸ்லாம் இருந்தது, நிறைய கேள்விகள்லாம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக படித்து புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அந்த தீர்வு கிடச்சிச்சு. அதுதான் ஏற்க நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் இல்லையா, முன்னாடி வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலுமே ஒரு ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம மண்டைக்குள்ளே ஒரு ஃபேக்ட்ரியே 1000-கணக்கான மிஷின் ரன் ஆகிட்டு இருந்தால் எப்படி ஒரு சத்தம், ஒரு கன்ஃபியூஷன், எப்போவுமே ஒரு பதம், பயம், குழப்பம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த ஃபேக்ட்ரிலாம் டோட்டலாக ஒரு நாள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு சைலன்ஸு, அவ்வளோ ஒரு நிதானமாக, ஒரு நிம்மதியாக இருக்கும், ஒரு நிம்மதியான ஃபீலிங் கிடச்சிது. அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற பிரச்சனை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், ஒரு பதட்டமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக. இதுக்கு என்ன, இப்போ என்ன பிரச்சனை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். வருத்தம் வந்தது, பயம் வந்தது, கவலை வந்தது, இதை பற்றிலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், அவ்வளோதான். ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கூடிய ஒரு அப்ரோச்சு கிடச்சிது. ஸோ அந்த அப்ரோச் தான் இப்போ நானும் என்னுடைய ஸ்டைலில் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் பேசி அவங்களுக்கெல்லாம் ஒரு கவுன்சிலிங் மாதிரியோ இல்லை இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் எடுத்து சொல்லிகிட்ருக்கோம். நிறைய பேர், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகி எஃபெக்டிவாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பகத் மிஷனில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய நபருக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு தெரப்பி அப்படின்னு, இப்போது சைக்காலஜிக்கலாகவே சொல்கிறேனே, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் தெரப்பி தான். இப்போ ஒரு மீடியா பர்சனாக நான் பார்க்குறப்ப இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் தெரப்பி. ஸோ எப்படி வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க, அதை கிளாஸஸாக எடுக்கிறீங்களா இல்லை லெக்சர்ஸ் எப்படி, என்ன மாதிரி, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, பகவத்தையா தமிழில் 28 தமிழில் நூல் எழுதியிருக்கிறாங்க, இங்கிலீஷில் 8 நூல் எழுதியிருக்கிறாங்க. அவருடைய புத்தகங்களை வாங்கி படித்தா போதும், மனசு எப்படி செயல்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஒரு புத்தகங்கள் எல்லாமே இருக்கும். இது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இது போக என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஞான முகாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கிளாஸ் நடத்துகிறோம். அதாவது ஒவ்வொரு மாதமும் சேலத்தில் பகவத் பவன் சொல்லிட்டு ஒரு இடம் வச்சுருக்குறோம், ஆசிரமம் வச்சுருக்குறோம். அங்கே 100 வந்து தங்கி தெளிவு பெறுற நிலையில் அந்த இடத்துல உருவாக்கியிருக்கிறோம். எல்லாருக்கும் உணவு வழங்கி எல்லாம் ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு தளர்வான மனநிலையை அங்கே உருவாக்குறோம். 3 பக்கமும் மலை முகடுக்கு அடியில் அமைஞ்சிருக்கிற அந்த இடம் ரொம்ப நேச்சுரல் என்விரான்மெண்ட் இருக்கும். வெறும் பறவைகள், மயில்கள், இது தான் அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 150 வந்து போகிறோன்னு 2000 பறவைகளுக்கு மேலே டெய்லி வந்து போகுது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அந்த மயில்களுக்கும் பறவைகளுக்குமே வந்து கிட்டத்தட்ட 10 உணவு தீவனங்களை தினம் வைக்கிறோம். அதாவது அந்த இடத்தோட இயற்கை அட்மாஸ்பியரை புரியறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல நாங்கள் வந்து வகுப்பு வைக்கிறோம். அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, மனதோடைய இயக்கத்தின் நுட்பத்தை புரிய வைக்கிறதுக்காக 3 தளர்வாக தூங்கி எழும்பி இந்த விஷயத்தை, மனசோட ஒரு பகுதி உன் கட்டுப்பாட்டில் இல்லை,
ஒரு பகுதியை தான் வச்சு நீ அறிவை பயன்படுத்தி செயல் செய்து கொள்ளும் கலையை கற்றுத்தருவதைத்தான் ஞான முகாம்கிற பேரில் நடத்துகிறோம். இதில் வந்து அந்த மூன்று நாளும் மனதை பற்றிய அனலிஸ்ட்டை 360 கோணங்கள்லையும் வெவ்வேறு ஆங்கிளில் அனலைஸ் பண்ணி ஒரே பாயிண்ட்டை தான் வெவ்வேறு ஆங்கிளில் சொல்லித்தரோம். அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இல்லை, ஒரு பாயிண்டில் அந்தோடைய கோர் மெசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கே அது விளங்கிடும். நாம் என்ன வேலை செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற நுட்பத்தை அவங்களே விளங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சந்திக்கிற பிரச்சனைக்கு அவங்களுக்கே என்ன செய்யணுங்கிறத அவங்களே விளங்கிக்குவாங்க. ஸோ அவங்க பிரச்சனையுடைய அறியாமையிலிருந்து விடுபட்டு ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டான நிலைமைக்கு திரும்பிவிடுவாங்க. பலகாலமாக தலையில் சுமந்துக்கிட்டு இருந்த வெயிட்டை தரையிறக்கி வச்சு தளர்வான நிலைக்கு பலர் மாறி இருக்கதை நாங்கள் கண்கூடாக உணர்ந்திருக்கிறோம். இதுதான் நாங்கள் தர தீர்வு. இப்போ இதுவரை நீங்கள் பகவத் மிஷன் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்தீங்க, அதே நேரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களும் வந்து பகிர்ந்தீங்க. இப்போ நேயர்கள் பார்த்துட்ருக்க நேயர்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த கேள்வி இருக்கும், ஏதோ ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் சில கேஸ் ஸ்டடிஸ் சொல்கிறேன். இன்றைக்கி பரவலாக பொதுவாக மனிதர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, ஸ்டார்டிங் ஃப்ரம் யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வர அப்படின்னு சொல்லிட்டு நான் சில கேஸ் ஸ்டடி வந்து சொல்கிறேன். முதல்ல நம்ம எடுத்துக்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், டைவர்ஸ். அது ஒரு பெரிய இஷ்யூஸாக இருக்குது இன்றைக்கி வந்து. அதில் என்ன சிக்கல் அப்படிங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது, ஏன்னா அந்தளவுக்கு அதிகரிக்குது. இப்போது நீங்கள் நீதிமன்றம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏதோ முன்னாடி தான் அந்த சினிமாலெலாம் காட்டுவாங்க, ஒரு கூண்டெல்லாம் ஏற்றி விட்டு டைவர்ஸ் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு படம், விஜய் சேதுபதி படம், அதில் வந்து ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க எப்படி டைவர்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாம் ஒரு மினிட், ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்டுன்னு சொல்கிற மாதிரி, என்னப்பா அவ்வளோதானே, சரி ஓகே, என்ன கவுன்சிலிங் ஏதாவது போகிறீங்களா, உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்னா கவுன்சிலிங், கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சா, அவ்வளோதான், டைவர்ஸ் மியூச்சுவல் தானே, மியூச்சுவல் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வந்து தமிழக பாரம்பரியத்தில் பண்பாட்டில் ஏதோ ஆயிரங்காலத்து விதை அப்படிம்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து இன்றைக்கி கட் ஆயிடுது. எதனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு மனச்சிக்கல்கள்லாம் வருது இல்லையா, இப்போ டைவர்ஸ் வாங்கலாமா வேணாமா, இல்லை எப்படி இதை வந்து ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்லாம் 1008 பிரச்சனைகள் இருப்பாங்க. உங்களுடைய பதில்? ஸோ ஏற்கனவே நம்ம பேசணும் இல்லையா, முதல் பிரச்சனை வந்து நம்ம மனசை ஃபஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறது. அதனால் இப்போ வந்து ஏதோ ஒரு கடன் மனைக்குள்ளே ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையினால் வர எண்ணங்கள், உணர்வுகள், மன பாதிப்புகள், இதை ஃபஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிளியராக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு போய், அதாவது சுச்சுவேஷனை போய் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஹெல்ப் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் ஹேண்டில் பண்ண முடியுன்ற ஒரு ஐடியாஸ் வரும். இல்லை இந்த பதட்டத்திலே எல்லாத்தையும் விட்டுருவோம் அப்புறம் இல்லையா. ஃபஸ்ட்டு இது நம்ம கிளியர் ஆகிக்கணும். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லித்தரோம். இங்கே வந்து நமக்குள்ளே கிளியராக இந்த பகுதி மனசு எப்படி வேலை செய்யுது, இந்த இடத்துல என் வேலை இல்லை, இப்போது ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைக்குள்ளே ஒரு பிரச்சனை, அதனால் எனக்கு ஒரு பாதிப்பு வரலாம், நான் ஒரு கவலை வரலாம், வருத்தம் வரலாம், பயம் குழப்பம் ஏதோ ஒன்று வரலாம். அதனால் என்னுடைய அதெல்லாம் வந்து தானாக வர விஷயங்கள். ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையில் இப்படி நடக்குதுன்னா அதனால் உணர்வுகள் வரத்தான் செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் நம்ம, அப்படின்னு ஒரு புரிதலை கொடுக்குறோம். ஸோ இது வந்து இயற்கை. இந்த இடத்துல நம்ம இதை வரக்கூடாது, இந்த உணர்வு வரக்கூடாது, எனக்கு பயம் வரக்கூடாது, குழப்பம் வரக்கூடாது, வருத்தம் வரக்கூடாது அப்படின்லாம் நம்ம உட்காந்து அதோட போராட ஆரம்பிக்கிறது தான் பிரச்சனையே அப்படின்னு. அப்புறம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு அலர்ட்டிங் சிஸ்டம் மாதிரி. இப்போ வந்து இங்கே வந்து சப்போஸ் ஒரு தீ பிடிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபயரெல்லாம் வச்சுருப்பீங்க, ஃபயரெல்லாம் உடனே கத்தும், அந்த சத்தம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல அதை ஆஃப் பண்ணிட்டோன்னா அப்புறம் தீ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ ஃபயர் அலாம் சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்யுது, அது சவுண்டு கொடுத்தா தான் நான் போய் தீ அணைக்க முடியும். அதே மாதிரி தான் வீட்டில் ஏதோ, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஏதோ பிரச்சனை இருந்தால் அதுக்கான உணர்வுகள் எனக்கு கொடுக்குது மனசு, வருத்தத்தையோ பயத்தையோ குழப்பத்தையோ கவலையோ ஏதோ ஒன்று கொடுத்துட்ருக்கு. அது வழியாக தான் அந்த தீர்வுக்கு நோக்கி போக முடியும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த கவலை வருத்தத்தெல்லாம் ஃபஸ்ட்டு ஒழிச்சிடணுன்ற மாதிரி ஃபயர் அலாம் சிஸ்டம் போட்டு உடச்சி விட்டோம்னா அடுத்த தடவை தீப்பற்றி நிஜமாகவே தீ வந்ததுன்னா தெரியாது நம்மளுக்கு என்ன பண்ணுன்னு. ஸோ அதனால் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கே பிரச்சனை முடிஞ்சுது, எனக்குள்ளே முரண்படுற பிரச்சனை, எனக்குள்ளே போராடுற பிரச்சனை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வெளியில் எப்படி டீல் பண்ணுன்றது நம்ம யோசித்து இந்த சூழ்நிலைக்கு எப்படி சாமர்த்தியமாக எப்படி நடந்துக்கிட்டால் சூழ்நிலையை கரெக்டாக நிர்வாகம் செய்ய முடியும், எது இந்த சூழ்நிலைக்கு எப்படி நடந்துட்டால் அது சரியான தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு யோசித்து, அதாவது தீர்வுனா இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைனா உடனே ஒரு ஃபார்முலா மாதிரி இப்படி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும்ன்றது நம்ம யாருமே சொல்ல முடியாது இல்லையா. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு வேறு மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம என்ன சொல்லித்தரோம்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற பிரச்சனையை முடிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற பிரச்சனையை யோசிக்கிறதுக்கான உங்களுக்கு அவகாசம் கிடைக்கும், யோசிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதெல்லாம் நம்மளே ஈஸியாக யோசிக்க முடியும். இல்லைன்னா நம்ம கீழே இறங்கி கூட கேட்கலாம், ஏன்ப்பா இந்த மாதிரி பிரச்சனைப்பா எனக்கு கொஞ்சம் இது சொல்லுப்பான்னு சொல்லிட்டு தைரியம் ஈஸியாக இறங்கி கேட்கலாம். இல்லை ஒய்ஃப்கிட்டே கூட போய்க்கலாம், இந்த மாதிரி நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்ட்டு ஈஸியாக இறங்கி கேட்க முடியும்.
நம்மளுக்கு இங்கே பிரச்சனை இருக்கிறதுனால்தான் நம்ம எதையுமே அது அந்த ஓப்பன் ஆகாமல் மனசே ஓப்பன் ஆகாமல் நம்ம அதுலேயே க்ளோஸ்டாக நமக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ளேயே சுற்றி நமக்குள்ளேயே பிரச்சனை வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னா நம்மளுக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தெரிலன்னா சூசைடு அப்படி இப்படின்ற மாதிரி போயிடுவாங்க, இல்லை ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி எப்படியோ போகிறாங்க இல்லையா. ஸோ நம்ம இங்கே இருக்கிற பிரச்சனையை முடிச்சுட்டு வெளியில் எப்படிலாம் தீர்வு காணலான்னு நம்ம தைரியமாக இறங்கி எல்லாத்தையுமே நம்மளே ஐடியா பண்ணி யோசிக்கலாம், இல்லை மற்றவங்ககிட்ட கூட தீர்வை கேட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம அப்ரோச் சொல்லித்தருவாங்க. இப்போது மனசு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இன்றைக்கி இருக்கக்கூடிய நவ யுகத்தில் நம்ம வந்து செல்ஃபோன்ஸ் ஒரு பெரிய ப்ளே பண்ணுது. செல்ஃபோன்ஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ், டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஒரு பெரிய வேலையை நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதை செய்யக்கூடிய ஆர்வமும், நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு வெப் சீரீஸ் இருக்குது அதை பார்த்து முடிச்சிடணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு ரெண்டுக்குமான ஆர்வம் இருக்குது. ஒரே நாளில் ஒரு சீசனையே முடிச்சிடுறாங்க, 8 எபிசோடு 9 எபிசோடுனாலும் உட்காந்துருந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஸோ அது வந்து நம்மளை எப்போவுமே விஷுவல்ஸுக்கான பவர் மீடியம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் ஓவராக போயிடுச்சோ, இன்றைக்கி யங் ஜென்ரேஷன்லேருந்து பெரியவங்க வரையுமே அது வந்து கொஞ்சம் ஓவராக போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ மனசுக்கும் இந்த டிஜிட்டல் அடிக்ஷனுக்கும் என்ன லிங்க்? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து சென்னைக்கு ஒரு 20-25 வருஷமாக வந்து போயிட்டுருக்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்னே சென்னையில் ட்ரெயினில் எதுப்போ உக்காந்தேன்னா, தம்பி நீ எந்த ஊருப்பா, எங்கே வந்தப்பா, நீ என்ன தொழில் பண்ணுற, நீ என்ன படிச்சிருக்க இப்படின்னு வந்து சாதாரணமாக அவங்க கேள்வி கேட்பாங்க. நான் ஐயா நீங்கள் என்ன ஐயா பண்ணுறீங்க ஏதுன்னு சொல்லி கேள்வி கேட்பேன். ஆண்கள் பெண்கள் யாராக கூட இருக்கலாம், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க என்ன பண்ணுறீங்க எல்லாம் கேட்பாங்க. இப்படி இருந்த நாம் அப்படியே இன்றைக்கி அப்படி டேர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, எல்லாருமே காதில் ஒன்று மாட்டிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இது அப்போ மட்டும் கிடையாது, 11 மணிக்கு லைட் அமைச்சிடுறாங்க, வெடியற மட்டும் 2 மணிக்கு யூரின் போனால் கூட அப்பையும் போட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டுறோம். என்ன பண்ணுறாங்கன்னு விடையே சிக்க மாட்டேங்குது. விடிஞ்சு எந்நேரம் பார்த்தாலும் ஃபோன் கையுமா தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன வேணும், இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களால விட முடியாமல் இவ்வளோ தூரம் அவங்கள ஆட்சி படைக்குதுன்னா அதில் என்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 2 பேர் இருக்கிறோம்னு வச்சுக்கிங்க, நான் சொல்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணி எனக்கு ஒத்து செய்வா, எனக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் கூட நான் இருப்பேன். ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுக்கிறதுக்கு யாருமே, ஏன்னா அவனையே அவன் ஏற்றுக்கிறது இல்லைங்கிறது தான் பெரிய பிரச்சனைங்கும் போது இன்னொருத்தனை எப்படி ஏற்றுக்கிறது. ஆனால் ஃபோன் வந்து எதுக்காது, எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியும் ஃபோனில். அதாவது ஃபோன் வந்து ஒரு ஜென்ரலான மீடியா, இதில் எனக்கு என்ன வேணும். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நகைச்சுவையாக பார்க்குறாரு. ஒருத்தர் அவங்கவுங்களுக்கு இன்னும் இளைஞர்கள்லாம் சொல்லவே தேவையில்லை, அவங்க கையில் அவனை அழிக்கிறதுக்கான அத்தனை ஆயுதமும் அவன் உள்ளங்கையில் இருக்குது. பான் வீடியோவிலேருந்து அத்தனை வீடியோவும் இருக்குது, படம் பார்க்குறான் எல்லா. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து ஒரு இந்த இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அரிதான விஷயம் வந்து இன்றைக்கி போதும் போதும் சலித்து போகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி மொபைல் ஃபோனில் வந்துருச்சு. அப்போ என்னென்னா, இவனுடைய உலகமே தனி ஒரு உலகமாக மாறி போயிடுது. அப்போ என்ன சொல்கிறான், எல்லாமே நான் நினச்ச மாதிரி இருக்கணுங்கிறான். கிட்டத்தட்ட ஒரு ஹையஸ்ட்டு ஈகோவிசம் ஃபார்ம் ஆகிடுது. அப்போ என்னங்கிறான், வெளில வந்து யாரோ ஒருத்தர் சொன்னால் எரிச்சி அடையிறான், இதுக்கு தான் நான் வெளியே வர்றதில்லை, போய் தனியாக ரூமில் உட்காந்துக்கிறான். அவன் அவனுடைய மீடியா, அவன் அவனுடைய மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், எல்லாமே வந்து எதிர்ப்பு தராத இருக்கணுங்கிறது தான் இதில் வந்து கோர் மெசேஜ். இன்றைக்கி இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை இவங்க வந்து தனிமைப்படுத்திக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இவன் பேச்சை வந்து ஃபோன் தான் கேட்குது, வெளியில் இவனால் பேசுனா தகராறு வருது, சண்டை வருது. அதுக்கு மேலே ஒருத்தன் கூட வந்து தோல்வியை ஏற்றுக்க யாருமே தயாராக இல்லை. வெற்றியை சொல்லிக்கிட்டுக்கிறதுக்கு 1000 மிஞ்சி விட்டுருக்குது, தோல்வியை ஏற்றுக்கிறதுக்கு யாருமே சொல்லித்தரதில்லை. வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் வெற்றி மட்டும்தான் கிடைக்குன்னு சொல்ல முடியுமா? வெற்றினா தோல்வியும் ஒரு பாடம்தாங்கிறது ஏற்றுக்கிறதுக்கு யாருமே சொல்லித்தரல. அதனால் இவன் என்ன பண்ணுறான், தோல்வியை கண்டு பயந்து வெளி உலகத்தையே புறக்கணித்து தனக்குள்ள தன் பேச்சுக்கு விரும்பின மாதிரி ஃபோனு மொபைலு அந்த நேரத்தை அதுலேயே திரும்ப திரும்ப ஆக்குபை பண்ணி பண்ணி கண் பூரா கெட்டு போயிடுது. இன்றைக்கி கண்ணாடி போடாதவங்க யார் இருக்கிறா, எல்லாருக்குமே நரவ மண்டலம் வீக்கு. 10 மணிக்கெல்லாம் படுன்னு சொன்னால் 2 மணி 3 மணி எந்நேரம் பார்த்தாலும் ஆன்லைனில் இருக்கிறான், பூரா நரம்பு மண்டலம் எல்லாம் எல்லாம் சின்ன வயசு பையனாக இருக்கிறான், முடி பூரா கொட்டி சொட்டத்தலையாக இருக்கிறான், அவனுக்கு கல்யாணமே என்ன ஆகலை, இவங்களாம் எப்படி கல்யாணம் பண்ணுறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பிள்ளைங்க பசங்க இதுக்கு பாகுபாடே கிடையாது, அப்படி ஒரு பெரிய மொபைல் அடிக்ஷன் இருக்கிறாங்க. இவங்க இதிலிருந்து எப்படி விடுபடுறதுங்கிறது தான், தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் வந்து டீட்டெயிலாக எழுதிக்கிறோம். அதை
உடனே சொல்லி முடிக்க முடியாது. இதுவும் அந்த மனதோட இயக்கத்தை புரிஞ்சிக்கிறதுலேருந்து தான் விடுபடுறது அப்படிங்கிற கலையை சொல்லித்தரோம். அதை நீங்கள் டீட்டெயிலாக நம்ம இன்னொரு நாள் வந்து சொல்லும்போது அவங்க ஈஸியாக அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியும். பல பேரை வெளியே கொண்டு வந்திருக்கிறவங்க தான் உண்மை. சிகரெட் ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸு, செக்ஸை பற்றி தவறான மனதில் நினச்சிக்கிட்டு இருக்கிற அணுகுமுறை, இது அனைத்திலிருந்துமே விடுபடுறத பகவத் மிஷன் ஒரு முழு நேர வேலையாக செய்து கொண்டிருக்கிறது. பல பள்ளிக்கூட பருவத்திலிருந்து இளைஞர்கள், முதியவர்கள், பெரிய அத்தனை பேரும் இந்த பாலியல் பிரச்சனையெல்லாம் பலர் சிக்கி தவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்து பெரிய பிரச்சனையிலேருந்து அவங்களை மீட்டு ஒரு சேஃப்கார்ட் பண்ணுற வேலையை நம்ம வந்து இந்த புரிதல் செய்து கொண்டிருக்கிறது. அதை வந்து நாம் பகவத் மிஷன்ஸில் இருக்கிற அத்தனை டீச்சர்ஸுகளும் முழு நேர வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே நான் ப்ராஃபிட் நோக்கத்தில் தான் இதை செய்கிறோம். சொல்ல சக மனிதன் மேலே கொண்டிருக்கிற அன்பின் வெளிப்பாடாக தான் இதுக்கு தவிர எங்கேயுமே ப்ராஃபிட் நோக்கம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி இன்னும் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு ஃபோன் பண்ணால் கூட என்ன சொல்கிறான், இந்த ஃபோன் பண்ணால் இதனால் எனக்கு என்ன ஆதாயம், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் கால் அப்படின்னு தான் கேட்குறோன்னு தவிர, ஏ ஒரு வழித்தலைன்னா ஒருத்தவங்க ஃபோன் கூட பண்ணக்கூடாது அந்த மாதிரி கொஞ்சம் கூட விருக மனசு வந்து குறுகி 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 அப்படியே வந்து கம்ப்ரெசிவாக ஆயிருக்கிறாங்க. இதுதான் ஒட்டு மொத்த மனநோய்க்கான மூல காரணம். வந்து மனம் வந்து விரியணும், மனம் குறுங்கனா நோய், மனம் விரிந்தால் ஆரோக்கியம், இவ்வளோதான் விஷயம். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல, பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப மழை கண்ணு முழுக்க நிறைஞ்சிருக்கும், தூரத்துலேருந்து பார்க்கும்போது மழை சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி இந்த லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு கேஸ் ஸ்டடியாக வச்சுக்குமே, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறான், ஏதோ ஒரு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, காலங்கள் ஓடுது, சரி எப்படியும் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்க ஒரு ப்ரீ ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க, ஓ இவங்க கூட தான் நம்ம வாழ்க்கை இனி இருக்க போகுது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இருக்கிறப்ப ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயம் ஏதோ ஒன்று அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இந்த பிரிஞ்ச பிறகு இருக்கக்கூடிய அந்த மைண்டு பிரச்சனைகள், அதாவது ஒருத்தங்க இருக்காங்க அவங்க இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிற அந்த சூழல் புரிஞ்சிக்கிறாத தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து அவங்கள வந்து ப்ரொடக்டிவிட்டியில் பாதிக்க வைக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெளியே வந்து அவங்க வந்து டல்லாக வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, சமூகத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப்ஸை வந்து தேவையில்லாமல் வந்து சுருக்கிக்கிறாங்க, இல்லை நமக்கு தனிமை போதும் அப்படின்னு அவங்க வேறு வேறு பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணமாக அமைஞ்சிடுறத நம்ம பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் வந்து என்ன ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓவராலாக ஜஸ்ட் ஒரு ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்து காதல் பிரச்சனையோ இல்லை டைவர்ஸ் பிரச்சனையோ இல்லை ஆஃபீஸில் வேலை பிரச்சனை, மேனேஜர் பிரச்சனை, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்பு சம்மந்தமான அதில் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலான் பிரச்சனை, இல்லை மொபைல் அடிக்ஷன், எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை. அதோட கோர் ஆணி வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்த மாதிரி விஷயம் நடக்கணும், அது நடந்தால் எனக்கு ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா அது எனக்குள்ளே ஒரு வலியை க்ரியேட் பண்ணிது, அந்த வலியை என்னால் தாங்க முடியல, இவ்வளோதான் இல்லையா. நீங்கள் என்ன சுச்சுவேஷன் கொண்டு வந்தாலும் இங்கே தான் நிற்குது ஃபைனலாக. ஸோ இதை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டாவே நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் நாங்கள் அவங்களுக்கு புரியக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன காதல் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். பேசிக்காக காதல்ன்றது ஒரு நம்ம பார்ட் ஆஃப் த லைஃப் தான், அதுவும் லவ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் லைஃப். இந்த மாதிரி நிறைய ரெண்டு மூணு பேர்கிட்ட நானே பேசியிருக்கேன், பர்சனல் அனுபவங்களே இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசினது. ஸோ பேசும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அந்த புரிதலே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லை இப்போ அந்த அவங்க அந்த ஏஜில் அவங்களுக்கு வந்து இதுதான் பெரிய உலகமே இதுதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. அது அவங்க அப்படியே அவங்களுக்கு யாரும் புரிதல் அதை கொடுக்கல. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இதுதான் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், இதுவும் ஒரு பகுதி தான் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்ற கிளியராக புரிய வச்சு இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு புரிய வைக்கலாம். ஸோ பேசிக்கலி நம்ம பேசின மாதிரி தோல்வியை ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தை தான் அங்கே ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஏன்னா தோல்வின்றது இதெல்லாம் இல்லை, வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ விஷயத்தில் தோல்வி வரலாம். ஸோ தோல்வியை எப்படி சந்திக்கிறதுன்னு புரிஞ்சிக்கிறது தான் இங்கே முக்கியம். அதுதான், அது லவ் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை டைவர்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் ஒரு வேலை போகிற பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை படிப்பில் ஃபெயிலாகி மாணவர்கள் ரீசெண்டாக பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த தோல்வியுமே எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியணும், அவ்வளோதான். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். ஸோ தோல்வி எப்படி ஏற்றுக்கிறதுனா, அதுக்கும் திருப்பியும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அதே சொல்யூஷன், ஒரே சொல்யூஷன் தான். நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேக்கேஜிங் தான் மாற்றி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லணும். ஏன்னா இருக்கிற ஒரே மனசு தான் எல்லா எந்த காரியம் செய்யணும், அந்த மனசை பயன்படுத்தி தான் செஞ்சாகணும். ஸோ பிரச்சனையே இங்கே தான் இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ஒரு வீடு கட்டிட்டேன்னா எனக்கு நிம்மதி வந்துடும், ஒரு கல்யாணம் பண்ணியாச்சுன்னா எனக்கு நிறைவு கிடச்சிடும் வாழ்க்கையில், குழந்தை பிறந்துச்சுன்னா நிறைவு கிடச்சிடும், டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் என்னென்னா திருப்பியும் அதுக்கு அடுத்த இலக்கு, அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த இலக்கு, இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும்.
ஸோ அப்போ பிரச்சனை வந்து வெளியில் மாற்றுறதுனால மட்டும் சால்வ் ஆகாது. வெளியில் மாற்றுறது விஷயம் அது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி தான், ஒரு இண்டிகேட்டர் தான், அலாம் சிஸ்டம் மாதிரி தான். எப்படி ஃபயர் அலாம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் தானே தவிர, உள்ளே தான் பிரச்சனை நம்ம ஹேண்டில் பண்ணுறது கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த புரிதலை கொடுக்குறோம். ஸோ உள்ள என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, மனசில் ரெண்டு இயக்கம் இருக்குது. மனசில் ஒரு பகுதி வந்து தன்னால் இயங்குகிற ஒரு பகுதி இருக்குது, அது வந்து உணர்வுகள். இப்போ ஒரு வெளியில் ஒரு தோல்வியை சந்திக்கிறோம், காதல் தோல்வினா அதுக்கான ஒரு உணர்வை கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுதான் சரியாக மனசு சரியாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒருத்தன் காதல் தோல்வி அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமாக ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி உணர்வு வந்தால் தப்பு இல்லையா? அப்புறம் நம்ம மென்டல் தான் சொல்லுவோம். அப்போ அதுக்கு வருத்தம் தான் வருது. இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ வருத்தம் வரும், பயம் வரும், கவலை வரும், அதுதான் சரி. அதுக்கு மாறாக சந்தோஷம் வர்றது சரியில்லை. ஸோ மனசு கரெக்டாக தான் வேலை செய்யுது அப்படின்ற ஃபஸ்ட்டு அவங்க புரிஞ்சிக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் ஏதோ பெரிய குத்தம் பண்ணிட்டேன், கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. லவ் பண்ணிட்டேன், லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு நான் என்னால் தான் பிரிஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நம்மளை சரி பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லாதனால அவங்கள அவங்களே எப்படி சரி பண்ணிக்கலாம், அதுக்காக தண்ணி அடிக்கலாமா, இல்லை இங்கே போகலாமா, சினிமாவுக்கு போகலான்ற மாதிரி எப்படியாவது இந்த என்னுடைய மனசை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்தே வந்து வெளியில் போய் ஏதாவது பண்ணிடலாம், அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்தோம்னா இந்த மனசை நான் ஃபேஸ் பண்ணுறதுலேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அது முடிஞ்சது அந்த ரெண்டு மணி நேரமோ நாலு மணி நேரமோ முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் மனசை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். திருப்பியும் அதே பிரச்சனை உள்ளேருந்து வர தான் செய்யும். புரிதல் நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட மட்டும்தான் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம மனசில் எந்த பகுதியில் நம்ம வேலை செய்ய முடியும், எந்த பகுதி நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை, அது வந்து நேச்சுரல் சிஸ்டம், வெளியில் ஒரு பிரச்சனை நடந்தால் பாதிப்பு ஏற்பட தான் செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இங்கே நம்ம உட்காந்து சண்டை போடவே தேவையில்லை. நம்ம வேலைலாம் இங்கே, வெளியில் போய் அங்கே ஏதாவது மாற்ற முடியுமா? சப்போஸ் லவ் ஃபெயிலியர்னால் அதை பேட்சப் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை முடியவே முடியாதுன்னா அவ்வளோதான், இதுதான் லைஃப், பார்ட் ஆஃப் த லைஃப்னு எப்படி ஏற்றுக்கிறது? எப்படி வேறு விஷயத்தில் நம்ம என்னோடய ஃபோக்கஸை எப்படி வேறு விஷயத்தில் நான் இது பண்ணுறது, இல்லை இன்னொரு அடுத்த லவ்க்கு இன்னொரு வரும் அப்படின்னு நினச்சிக்கிறதோ, ஏதோ ஒரு வகையில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பதட்டத்தை இதை உட்காந்து டீல் பண்ணுற பதட்டத்துலேயே இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது கூட நம்மளுக்கு புரியாது. அப்போ தப்பாக ஹேண்டில் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியாமல் சூசைடு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த புரிதலை தான் நம்ம பகவத் மிஷனில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதுலேருந்து நிறைய பேர் தீர்வு பெற்று ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ கூட எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, டைம் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆன்சர்ஸ் அப்படின்னு. காலம் தனக்கான பதிலை எப்போதும் கொண்டுள்ளது அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறீங்க, அதை அப்படியே விட்டா அப்படியே போயிடாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல? ஏன்னா நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, டைம் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆன்சர்ஸுங்கிறது உண்மைதானா, இல்லை இல்லை எவ்வளவு நாளும் இது அப்படியே தான் நீண்டுக்கிட்டே தான் இருக்கும், பகவத் மிஷன் மாதிரியோ, இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு மனித மானுட உலகுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக ஒரு தீர்வு தெரியாமல் மனித குலம் தவித்து கொண்டிருக்கிறது, அந்த தீர்வை தான் நாம் தரோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் என்பது ஒரு இயற்கையின் பெட்டகம். இப்போ வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன், சூரியன் காற்றால் எழும்னா சாயந்தரம் ஒரு நான்ஸ்டாப்பாக கண்டினியூவாக சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதேமாரி ஒரு காற்று மூமெண்ட் வந்து கண்டினியூவாக ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்குது, வாட்ரு வந்து ரெகுலராக ஃப்ளோ போயிட்டு தான் இருக்குது, எதுவுமே ஸ்டாப்பு ஸ்டில் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இயற்கையின் இயக்கம், நீங்கள் எதை எடுத்தீங்கனாலுமே, ஒரு செடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு வளர்ச்சிங்கிறது தினம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஈச் அண்ட் எவரி வந்து தொடர்ந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பெர்மனெண்ட்டாங்கிற ஒரு பொசிஷனே ஒன்று கிடையாது, மொமெண்ட்ரிஸ் தான் எல்லாமே. அது மாதிரி தான் நம்ம மனசும் செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல. நாம் என்ன நினைக்கிறோம், காங்க்ரீட்டாக பெர்மனெண்ட்டாக நான் நினச்ச மாதிரி என் மனசு தான் நடக்கணும், என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும், இதை காட்டுன்னா காட்டக்கூடாது, இது வேணும்னா கண்டிப்பாக கொண்டு வரணும், அதாவது நான் நினைத்தார்படி போல் என் மனம் நடக்க வேண்டும்னு சொல்லி என்னை அறிவு கொடுக்குற டிமாண்டு தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம். இங்கே வந்து அறிவு வந்து இசையாக லிமிட், மனசு கம்பேர் பண்ணும்போது அறிவு வந்து வெறும் 10%. இந்த 10%ஆல் இந்த மனசை ஒருபோதும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறத இந்த அறிவு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பண்ணிக்கிடுச்சுன்னா தேவையில்லாமல் அது கொடுக்குற நெருக்கடியிலிருந்து அறிவு ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா மனசு நேச்சரான, எப்படி சூரியன் தோன்றி மறையிறாரோ, எப்படி காற்று தொடர்ந்து அடிக்குதோ, அந்த மாதிரி வந்து அந்த நேச்சுரல் ஃப்ளோவுக்கு போயிடுது. நேச்சுரல் ஃப்ளோ போகும்போது எப்பேற்பட்ட வெயிட்டாக இருந்தாலும் ஃப்ளோ வித் த ஃப்ளோவில் வெரி லேஸாக கடந்து செல்லக்கூடிய நிலைக்கு நம்ம மாறிடுறோம். இதுதான் வந்து இயற்கைக்கு ஒட்டிய வாழ்வு, இயற்கைக்கு முரணான வாழ்க்கை கிடையாது. அது மாதிரி அந்த மனம் என்பது ஒரு இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கருவி, அதை நம்ம குறை காணாமல் அந்த கருவியை எப்படி பயன்படுத்தணுங்கிற கலையை நாம் அறிந்து கொள்வதைத்தான் ஞானம் புரிதல் என்ற அடிப்படையில் சொல்கிறோம். இது வந்து
ஒவ்வொருத்தருடைய பர்த் ரைட்ஸாகவே இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஒரு 10வது படிக்கிற பையன் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டான்னா லைஃப்பில் அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணுற விஷயம் வேறு விதமாக இருக்கும். இந்த மாதிரி லைஃப்பில் ஒவ்வொருத்தருமே இந்த மனதின் இயக்க நுட்பத்தை புரிந்து கொண்டு வாழும்போது தங்கள் வாழ்க்கை ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தளர்வாக இயற்கையை ஒட்டி வாழ்க்கையை வாழ முடியும். இவ்வளவு நேரம் ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் செஷனில் இருந்த மாதிரி, ஒரு தெரப்பியில் இருந்த மாதிரி எனக்கும் சரி மக்களுக்கும் சரி நிறைய விஷயங்களை வந்து உங்களுடைய பாணியில் வந்து தெளிவுபடுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, மிக்க நன்றி. டிஎன் மீடியா 24 இணைந்திருங்கள். டிஎன் மீடியா 24 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.